ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவை ஆப்பிள் டிவைசஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ போத் ஐஃபோன் அண்ட் ஐபேட் ரெண்டுத்துக்குமே லான்ச் ஆயிடுச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஐபேடில் 1.9 GB வருது. நான் ஐஃபோனில் முதல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். நம்மகிட்ட இருக்கிறது ஐஃபோன் 11. இதில் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் பப்ஜி விளையாடிருக்கேன், பப்ஜி மாதிரியே இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பேட்டரி, கிராஃபிக்ஸ், உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஆன்சர் பண்ணும். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை ஐஃபோன் 11 யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து ரெண்டு கேம் விளையாடி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எறாங்கல், அதுக்கப்புறம் வந்து அந்த வேர் ஹவுஸு. ஸோ எறாங்கல் வந்து ஸ்டார்ட் கொடுப்போம். இது வேறு நிறைய கேட்குது. ஆ, ஸோ எறாங்கல் கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துருவோம். பேட்டரி எவ்வளோ நிற்கிது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கிராஃபிக் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இறங்கிறதுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மூத்தில் வச்சு பார்ப்போம். ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வச்சு பார்ப்போம். பேலன்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஹெச்டி வச்சு பார்ப்போம். ஹெச்டிலையும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஹெச்டிஆர்லேயும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. அல்ட்ரா ஹெச்டி, ஓகே, அது டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லும். ஓகே, ஸோ எல்லாமே சூப்பர். ஹெச்டிஆரில் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. நான் எப்போவுமே வந்து பேலன்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் விளாடுவேன். எக்ஸ்ட்ரீம் வச்சா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வரும். ஓ, எங்கே குதிக்கலாம்? ஓ, எனக்கு பெருசாக குதிக்க தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் குதிப்பாங்க நல்லா. நான் டோட்டலி வந்து பப்ஜி வந்து ரொம்பலாம் விளாட மாட்டேன். ஸோ கேம் ப்ளே மட்டமாக இருந்தால் கொச்சிக்காதீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர், ஐஃபோன் 11, ஐஃபோன் 12 எல்லா ஃபோனுமே போதுமானது இந்த பப்ஜி விளாட்றதுக்கு. எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வந்துடும். ஹேங் ஆகாமல் நல்லாவே விளாட்லாம் நீங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. நான் கேம் விளாட்ணும், ஒரு பவர்ஃபுல்லான ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் தான் வாங்கணுமா அப்படிலாம் இல்லை. ஐஃபோன் 12 வாங்கினாலும் ஓகே, 11 வாங்கினாலும் ஓகே, 11 வாங்க எக்ஸ்ஆர் வாங்கினாலும் ஓகே, எல்லாமே யூஸபிள் தான். யாருமே இல்லாத இடத்துல குஷ்டேன். ஸோ என்டர் த விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு வருது. கேம் நல்லா இருக்கு, தெரியுதா? ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லை எங்கேயுமே, செம்மையாக இருக்கும். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏரில் தான் விளாட ஆரம்பிச்சிட்டேன் பப்ஜியை. எனக்கு வந்து ஐஃபோன் சின்ன ஸ்க்ரீனாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 6S விளாடிருந்தேன். அதை விட 11 செம்ம சூப்பராக இருந்தது. 11 விட ஐபேட் ஏர் சூப்பராக இருந்தது. பத்தாததுக்கு ஐஃபோனில் கேம் விளாடி எதுக்கு ஐஃபோனை ஸ்ட்ரெஸ் பண்ணினு அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வந்து கேமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது இல்லாமல் ஆல்ரவுண்ட் ஐஃபோனாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஆள் வந்துட்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்தது, அதான் டிஃப்ரென்ஸு. யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அதே தாங்க, அதே கேம் தான். பட் லைட் லைட் மாடிஃபிகேஷன்ஸ், நம்ம இந்தியன்ஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கேம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் வந்து நிறைய ஆக்கர்ஸ் வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்து ஈட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை. ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஈட்டிங்கிறது சுத்தமாக பிரச்சனை இல்லை இப்போ வரைக்கும். பார்ப்போம், கொஞ்ச நேரம் விளையாடாது விளையாட தான் தெரியும். நீங்களே கேம் ப்ளே பார்க்குறீங்க, எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஃபுல்லாக பாட்டு தான் வரும். ஸோ அதுதாங்க, இறங்கல் விளையாடி காமிச்சோன்னா உங்களுக்கு செம்மம் போர் அடிக்கும். பட் என்னென்ன ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்றதான். ஸோ நம்ம ஹெச்டி எக்ஸ்ட்ரீம் வச்சு பார்ப்போம். ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீமே வரும் ஈஸியாக. ஹெச்டி எக்ஸ்ட்ரீம் என்ன மேட்ரு? ஓகே, அது ஒர்க்கு கார். ஸோ ஹெச்டி எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க, அதே போல் ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீமும் பார்த்துருங்க. ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீம் வச்சா கொஞ்சம் ஹீட் ஆகுமா அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போது வந்து ப்ரைட்னஸ் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கணும். ஐபேடில் விளையாடிட்டு இதில் கொஞ்சம் விளாட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ட்ரோல் சென்டர் வரணுமே. ஓகே, ஃபுல்லாக பாட்டாக இருக்குது, நல்ல உள்ள பூன் அடிக்க முடியுது. ஸோ கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது.
உங்களுக்கே தெரியும் நான் இப்போ இதை விளாட்றது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீமு. அப்போ பார்த்துக்கோங்க, ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமு பேலன்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமே போதும், அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவர் எங்கேயோ யாரை ட்ரை பண்ணுறாரு எங்கன்னு தெரில. அவ்வளோதான் இந்த பேட்டில் கிரவுண்ட் இந்தியா கேம் பிளே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஐபேட் ஏர் வாங்கினதுலேருந்து போடலான்னு பார்த்துன்னு இருந்தேன், பட் பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ கேம் பிளே எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். எல்லாமே செட் ஆகட்டுமே, இப்போ தான் வந்திருக்கு, நிறைய அப்டேட்ஸில் ஒன்று ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னே கேம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி விளையாடி ட்ரை பண்ணுங்கள், பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.